நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎம் வணக்கங்கள். இன்று நாம் 10ஆம் வகுப்பில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாடு மானுட புவியியல் என்ற பாடத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பகுதி ஒன்றாக பார்க்க உள்ளோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாங்க, தமிழ்நாடு மானுட புவியியல் என்ற பாடத்தில் இருந்து பல்வேறு தகவல்களை பார்ப்போம். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது? காவேரி டெல்டா. தமிழ்நாடு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? சிறுதானியங்கள். 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் என்ன? 80.33%. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின்சக்தி திட்டம் எது? மேட்டூர். தமிழ்நாட்டின் கடற்கரையின் நீளம் என்ன? 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை யாது? 3 பெரிய துறைமுகங்கள், 15 சிறிய துறைமுகங்கள் உள்ளன. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு எத்தனை சதவீதம்? 21%. இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் எது? சென்னை. தமிழ்நாட்டில் பாக்சைட் தாது கிடைக்கும் இடங்கள் எவை? சேர்வராயன்மலை, கோத்தகிரி, உதகமண்டலம், பழனிமலை, கொல்லிமலை. தமிழ்நாட்டில் ஜிப்சம் தாது கிடைக்கும் இடங்கள் எவை? திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர். தமிழ்நாட்டில் இரும்பு தாது கிடைக்கும் இடங்கள் எவை? சேலத்தில் கஞ்சமலை, திருவண்ணாமலையில் கல்வராயன் மலை. முக்கியமானது சேலத்தில் இருக்கக்கூடிய கஞ்சமலை தான். தமிழ்நாட்டில் சுண்ணாம்புக்கல் தாது கிடைக்கும் இடம் எது? கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் மேக்னசைட் தாது கிடைக்கும் இடங்கள் எவை? சேலம், கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாமக்கல், திருநெல்வேலி. இவற்றில் அதிகம் சேலத்தில் கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் இல்மனை தாது கிடைக்கும் இடம் எது? கன்னியாகுமரி கடற்கரை மணலில் எல்மனை தாது கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் எது? நெய்வேலி. தமிழ்நாட்டின் மொத்த சாலைகளின் நீளம் எத்தனை கிலோமீட்டர்? 167,000 கிலோமீட்டர் ஆகும். தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? NH-44. ஓசூரிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது. தமிழ்நாட்டின் மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எது? NH-785. மதுரை டு நத்தம் வரை உள்ள நெடுஞ்சாலை. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இருப்பு பாதையின் நீளம் என்ன? 6693 கிலோமீட்டர் ஆகும். தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களில் எத்தனை? மொத்தம் 690 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. தமிழ்நாட்டில் நிலவும் காலநிலை எத்தகையது அல்லது எது? வெப்பமண்டல காலநிலை. இந்தியா திணைப்பயிர்களின் ஆண்டாக அனுசரித்த ஆண்டு எது? கிபி 2018. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எது? கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் நெசவாலை
தலைநகரம் எது? கரூர். ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது? வெள்ளாடு. ஏழைகளின் ஏடிஎம் சொல்லுவாங்க வெள்ளாடு. நண்பர்களே, நாம் இன்று 10ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாடு மானுட புவியியல் என்ற புவியியல் பாடத்திலிருந்து பகுதி ஒன்றினை பார்த்துள்ளோம். மேலும் பல்வேறு தகவலுடன் நாளை உங்களை சந்திக்கிறோம். இந்த வினாக்கள் TNPSC 4th குரூப், குரூப் 2, 2A ஆகிய பகுதிகளில் வரும். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறிவுள்ள சப் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.